போயிட்டு இருக்க நிலைமைக்கு கண்டிப்பா செக்ஸ் எஜுகேஷன் தேவை. கல்வித்துறையில நீங்க ஒரு உயர் அதிகாரியா இருக்கீங்க, செக்ஸ் எஜுகேஷனை பாடத்திட்டமா கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்துட்டு இருக்கா, இல்ல வருங்காலத்துல வரதுக்கான நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாச்சும் இருக்கா? இது ஒரு பாடத்திட்டமும் கொண்டு வரதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா இன்னைக்கு இளைய தலைமுறை கிட்ட செக்ஸ பத்தின சரியான விழிப்புணர்வு கொண்டு வரணும். சரி சார், இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஆபாச வலைதளங்களும் சமூக வலைதளங்களும் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிற பாலியல் வன்கொடுமைகளுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எங்க சார் பிள்ளைங்க படிக்க நெட்டு போட்டு கொடுத்தா எஜுகேஷன் வெப்சைட்லயே ஆபாச விளம்பரங்களை தான் வருது. அது மட்டும் இல்ல, யூடியூப்ல சயின்ஸை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க, செக்ஸ் பாதி சேர்ந்தே வருது. என்ன சமீபத்துல நம்ம இந்திய அரசு பான் சைட்ஸ் எல்லாம் பிளாக் பண்றதா ஒரு விஷயத்த சொன்னாங்க, உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஆனாலும் இருந்தாலுமே வாட்ஸ்அப்ல இன்னும் நம்ம பசங்க ஸ்டில் தி சைட்ஸ் ஆர் அன்பிளாக்னு ஒரு பெரிய லிஸ்டே அனுப்பிச்சிருக்காங்களே, அது நம்ம என்ன பண்ண போறோம்? அணுகுமுறை தப்பு சார். பான் சைட்ஸ் பிளாக் பண்றதுனால மாத்திரம் கிரைம் அகைன்ஸ்ட் விமனை ஒரே நாள் ஸ்டாப் பண்ணிட முடியாது. மாறா இந்த பான் சைட்ஸ்னால இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் இதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப பாலியல் குற்றங்களுக்கான காரணம் டேய் பத்த என்னடா ஒத்த டைடாக்குறாடா. ஃபக், ஷீ இஸ் டெட் ப்ரோ. டேய் இவ வேற இப்ப என்னடா பண்றது? அப்பா இருக்காரு பாத்துக்கலாம். கிவ் மீ 5 மினிட்ஸ், லெட் மீ ஹவ் மை டர்ன். ஏய் சீக்கிரம் காரடா. தம்மடு ஒத்தெல்லாம் போச்சு. அஞ்சு நிமிஷம் சொகத்துக்காக லைஃபே காலி இல்ல. பத்த போதை ரெண்டும் பதறியா விட்ரா, இதெல்லாம் புதுசா? சில் ப்ரோ, அப்பா இருக்காரு பார்த்துக்கலாம். பவர், தட்ஸ் வாட் ஸ்பீக்ஸ்.
தட்டி விடு. லெட்ஸ் கெட் ஹை. திங்க் ஆஃப் இட். ஃபக் ஆர் திங்ஸ் ரா. ஏய் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃப்ரீயா விடு. அப்படி சரி, தேங்க்யூ சார். கிளம்பு. டேய் என்ன சார், நீ பாக்கெட் முருகன் தானே? யார் திரா ஆட்டோ? இந்தான் சார். பேப்பர்லாம் எடுத்துன்னு இறங்கு, ஐயா வந்து பாரு. சார் பாக்கெட் முருகன் சார். சார் ஆட்டோ முருகன் சொல்லுங்க சார், நானே நேர்மையாக ஆட்டோ ஓட்டு போயிட்டு. ஏய் ஐயா பேப்பர்லாம் இறா. அதான் திருந்தனா உங்களுக்கு பிடிக்காத சார்? திருந்திட்டானாமா. உடனே சொல்லுங்க சாருக்கிட்ட. ஏய் என்னடா முணங்குற? ஒன்றும் இல்லை சார். சார் இங்கே ஆட்டோ செக் பண்ணுங்க, கஞ்சா கஞ்சா ஓட்டுறான்னு பார்ப்போம். லேடிஸ் ஹேண்ட் பேக் இருக்கு சார். யார் பேக்ல இது? தெரியல சார், நானே இப்போ தான் சார் பார்க்குறேன். ஒருவேளை கஸ்டமர் யாருன்னா விட்டு போயிருப்பாங்க சார். ஆட்டோவில் வந்த கஸ்டமர் யாருன்னா விட்டு போயிருப்பாங்க, நம்புங்க சார். ஆட்டோவில் கஸ்டமரு. சார் இவனை நல்லா தரவா செக் பண்ணி அனுப்புங்க. ஓகே சார். ஹலோ திரு. சொல்லுமா. ரித்திகா இன்னும் வீடு திரும்பலடா. சாயங்காலம் அஜய் கூட ஏதோ ப்ராஜெக்ட்னு வெளியே போனா. அஜய் கிட்ட பேசுனீங்களா? சாயங்காலமே 6:30 ரித்திகாவை டிராப் பண்ணிட்டு அவங்க அம்மா பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க. பயப்படாதீங்க, நான் என்னன்னு பாக்குறேன். உடனே வர எதிர்பார்க்கணுமா சார்? நான் போகலாம், தூங்க மாட்டேன் சார். அனுப்புங்க சார். என்ன சார் நீங்க என்ன சார் சொல்றான் இவன்? சார் ஒரு பொண்ணோட பேக் சார் இது. ஹலோ மச்சான், எல்லாம் சேஃப் தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல மச்சான்? ஹலோ மச்சான், எதாவது பேசுகிறா? ஹலோ 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 சசி, கேட்குதாடா? ஹலோ ஹலோ சசி. சார் ஒரு நம்பர் ஃபார்வர்ட் பண்ணுறேன், அதை மட்டும் ட்ரேஸ் அவுட் பண்ணி எனக்கு இம்மிடியட்டாக அனுப்புங்க. இப்போ சாமர் நான் என் வேலையை பார்த்து போயிட்டு இருந்தேன் சார். திடீர்னு என் முன்னாடி போயிருந்த பையன் போனை கீ விட்டு போயிட்டான் சார். எடுத்து கொடுக்க தான் சார் நான் ஃபாலோ பண்ணி போனேன். பையன் பார்க்க ஒரு மாதிரி இருந்தான் சார். டக்குன்னு கையில் இந்த பேக் கீ விட்டு போயிட்டான். ஆட்டோ மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் எடுக்கல சார். மச்சா மச்சா இருடா இருடா, மொட்டிக்கிட்டு நிற்கிதுரா. சுகர் பேஷண்ட் இல்லை எதிரா பீர் குடிக்கிற? 10 ஒரு காவ ஒன்றுக்கு போயினேன். அதெல்லாம் போடா, அவனுக்கு வந்தால் தான் தெரியும். மச்சான் யாரும் இங்கே பொண்ணா கடைசிட்டு போயிருக்காங்கடா. டேய் மச்சான் சிக்கன்டா. டேய் உயிருக்கான்னு பார்ப்போம்டா, வாடா. ஐயோ சீக்கிரம் வாடா. டேய் என்னடா சொல்ற என்னடி. ஒண்ணுடா ஆமாண்டா ஆமாண்டா. சொல்லுங்க. அஜய் எங்க இருக்க? அம்மாவோட ஹாஸ்பிட்டல் இருக்கண்ணா.
வீட்டுக்கு வந்துட்டாளா? அம்மா கூட கால் பண்ணியிருந்தாங்கண்ணா. இன்னும் அவன் வரலையாண்டா? இல்லையா? ப்ராஜெக்ட் விஷயமா நான் தான் அம்பலத்தில் ட்ராப் பண்ணா. ஹலோ 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 அண்ணா, கேக்குதா? ஹலோ அண்ணா, போயிட்டு வர. பாய். கண்டிப்பாக இந்த நேரத்தில் போயாகணுமா? பின்ன எம்பிஏ இஸ் மை ட்ரீம். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும். என்னாலலாம் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. அண்ணா கிட்ட நம்மளை பற்றி பேசிட்டேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியாது. அம்மாவை பார்த்துக்கோ, போயிட்டு வர. ஹலோ அண்ணா. சரி, எடுத்துங்க சார். சார், அழுது பிரயோஜனம் இல்லை சார். இந்த நேரத்தில் ஒரு அண்ணங்காரனாக இருக்கிறத விட நாம் ஒரு போலீஸ்காரனாக தான் சார் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடந்தது, நாளைக்கு வேறு யாருக்கும் நடக்கூடாது சார். அண்ணா. ஆ, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ம், சொல்லுமா. அஜயும் நானும் லவ் பண்ணுறோம். அஜய் உங்கள் கிட்ட இதை பற்றி பேசணும்னு சொன்னான். சரிம்மா, கூப்பிட்டு வா. சொல்லுங்கள் சார். வரேன் சார். சார் வாங்க சார்.
எம்பிஏ மாணவி ரித்திகா பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கதிர் மற்றும் சசிகாந்த் ஆகியோருக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையும், 17 வயது சிறார் ஐசக்கிற்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் அளித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. தலித் மாணவி ரித்திகா பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிறாரின் விடுதலையை எதிர்த்து நாடு முழுவதும் பரபரப்பு. இவ்வழக்கில் இருவருக்கு தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட நிலையில் இச்சிறுவனின் விடுதலை மக்களிடையே நீதிமன்றத்தின் மீது உள்ள நம்பிக்கையை குறைத்துள்ளது. சமூக ஆர்வலர்கள் பலர் இத்தீர்ப்பை கண்டித்து விமர்சித்து வருகின்றனர். இன்னைக்கு நிர்பயா உயிரோடு இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த கேவலமான சமூகம்னு சொல்லப்படுற மக்களும் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் ஆளுமைகளும் இந்நேரம் அவளை தூக்கி வச்சு கொண்டாடிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க, மலலாவுக்கு கிடைச்ச மாதிரி. அப்ப அந்த பெண்ணுக்கு நடக்கப்பட்ட கொடுமைகள்லாம் சரின்னு சொல்ல வரீங்களா? நான் எது சரி எது தப்புன்னு சொல்ல வரல. பெண்ணியத்துக்காக ஒழிக்க வேண்டிய குரல் ஜாதி மதத்துக்காக ஒழிக்கிறது தான் தப்புன்னு சொல்ல வர. நீங்க அடையாளப்படுத்தப்பட்டதுக்காக உங்களுக்கு ஏதாச்சும் கோவமா? திரும்ப அடையாளப்படுத்துறீங்க பாத்தீங்களா, நன்றி. உடல் உணர்வு காதல் சார்ந்த விஷயத்த ஜாதி மதத்தால் அடையாளப்படுத்துற உங்களை மாதிரி ஊடகங்கள் மேலதான் என் கோவமே. பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உடல் சிதைக்கப்பட்ட பெண்ணை சம உயிரா கூட மதிக்காம ஜாதி மதத்தால அடையாளப்படுத்தினீங்க. ஜிஷா நந்தினி போன்ற பல பெண்களை பத்தி யோசிக்காத இந்த மீடியா பசிக்காக நடந்துக்கிற விதம் தான் சரியில்லைன்னு சொல்றேன். ரித்திகா, உங்களோட அடுத்த கட்ட பணி? பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்டு சமூகத்தால புறக்கணிக்கப்பட்ட பெண்களோட வாழ்க்கைக்காக எங்க இயக்கம் தொடர்ந்து செயல்படும். பாலியல் ரீதியான குற்றங்கள்லாம் குறையலன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா குறையாது. நீதி மறுக்கப்பட்ட இந்த சமூகத்துல அநீதி தான் வெல்லும். புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்றீங்க? அதாவது முதன்மையான காரணம், பெத்தவங்க பிள்ளைங்க கிட்ட காதலியும் காமத்தையும் சொல்லித்தர விதத்திலையும் கல்வி முறையிலையும் மாற்றம் வந்தால் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல.